ஒரு பாட்டுடைய டியூன் அதாவது மெலடி லைன் இருக்கு இல்லையா, அது எல்லாருமே அழகாக தான் போடுவாங்க. இல்லை அழகாக போட மாட்டேன்னு யாராவது பிடிவாதமாக போடுவாங்களா, நான் எல்லாருமே அழகாக தான் போடுறாங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்கும் போது என்னாகும், எம்பலிஷ்மெண்ட் இம்ப்ரவைசேஷன் சொல்கிறோம்ல, அதுதான் அழகுக்கு அழகு சேர்ப்பது. அதான் நேச்சுரலாகவே அழகாக இருக்கே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இருந்தாலும் ஒரு மஞ்சள் பூசுகிறோம், ஒரு பூ வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், ஜிமிக்கி போடுறோம், மாலை போடுறோம், ஒன்றொன்னா பண்ண பண்ண இன்னும் இன்னும் இன்னொன்று ஆசை வந்து முழுசாக அலங்காரம் பண்ணி பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி படிப்படியாக அழகாயிட்டு போன பல பாடல்களில் இந்த பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா. ஏன் முழுசாக சொல்கிறேன், என்னம்மா எழுதியிருக்காருல கவியரசர். மெல்லிசை மன்னரின் அழகான இந்த டியூனுக்கு அழகுக்கு அழகு சேர்க்க அவர் கையில் எடுக்கிற ரெண்டு பேர் எஸ்பிபி சார், வாணியம்மா. அதோ வாராண்டி வாராண்டி அப்படின்னு வரும்போது அந்த பின்னாடி ஒரு ரிதம் பேட்டர்ன் கேட்குமே, அடா அடா அடா. நீங்கள் அந்த ரிதம் பேட்டர்னை டட்டா டட்டா டா அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை, அந்த டியூன் மாதிரியே பாடலாம். டட்டா டட்டா டாக் ஜு ஜு ஜும் டக் 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 ஜு ஜு ஜும் அப்படி ரசிக்கலாம். இப்போ அழகு எங்கே வருது, அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா. இந்த டியூனே அழகு தான், அழகுக்கு அழகு சேர்ப்போமா, எஸ்பிபி சார் ஆரம்பிப்பார். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் போருமா, ஒரு அழகாச்சா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. ஆ எப்படி சொன்னான், சாஃப்டாக வந்து காதலை சொன்னான், சொன்னானம்மா காதல் கொப்பளிக்க உன்னோடு. இது என்னது, இது விப்ராட்டோவா, சங்கதி, அதெல்லாம் எதுக்குங்க, என்ன அழகாக முடிச்சிருக்காருல பல்லவியை. சரி இங்கே இவர் எஸ்பிபி சார் அழகுக்கு அழகு சேர்த்துட்டார், வாணியம்மா உள்ளே வராங்க, அவங்க மட்டும் என்ன குறையா வைக்க போகிறாங்க, நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் என்னப்பா ஸ்ட்ரெயிட்டாக பாடுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக பாடுற டியூனில் அழகு இல்லையா. அப்போ அழகுக்கு அழகு சேர்க்கிறது, நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் நான் வந்தேன் ஆக்கோ அப்படின்னு அடுத்து அழகு சேர்க்குறாங்களா, மாதங்கள் பனிரெண்டும் அடா அடா அடா, குளிர் இல்லை நடுங்குது, மாதங்கள் பனிரெண்டும் குளிர் அல்லவா. என்னம்மா அந்த ரெண்டு லைனுக்குள்ள ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான், ஆனால் ரெண்டு லைனும் வேற மாதிரி கேட்குது இல்லை, அது அழகு, இது அழகுக்கு அழகு. மேகங்கள் இல்லாத வானில்லையே, அதுவும் அழகு தான், வானில்லையே, இது அழகுக்கு அழகு இல்லையா. இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு அலங்காரம் பண்ணாங்களே, இந்த அலங்காரத்தை ஒரு தேர்ல வச்சு பவனி வர வைக்க வேண்டாமா. எல்லா அழகும் பண்ணியாச்சியா, போறோம் யா மெல்லிசை மன்னரே, அவருக்கு போறாது, தேரை நிறுத்தும் போது கூட ஒரு அழகு வரணும், கண்ணோடு கண்ணாக அப்படியெல்லாம் இருக்கணும். அழகுக்கு அழகு சேர்ப்பதுனா இதுதான். எம்எஸ்வி சாருக்கு ஒரு டியூன் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு அவர் ஓரொரு அவரே பாடி காட்டும் போது ஒரு தடவை பாடும்போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த தடவை பாடும்போது அடுத்த அழகு வரும், அடுத்த தடவை பாடும்போது அடுத்த அழகு வரும், அதுதான் மெல்லிசை மன்னருடைய ஸ்பெஷாலிட்டி, அதுதான் அவர் ஹார்மோனியம் பண்ண புண்ணியம். இன்னைக்கு இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது பாம்பேலேருந்து ஜனனி காமாட்சி, அபுதாபியிலேருந்து வெங்கட். என்ன அழகாக பாடியிருக்காங்கன்னு நிஜமாவே அந்த சர்வ அலங்காரம்னு சொன்னனே, அந்த சர்வ அலங்காரத்தையும் இவங்க ரெண்டு பேருடைய பாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, அதை மொத்தத்தையும் நீங்கள் ரசித்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பாட்டுக்கு கிட்டார் ஸ்ட்ரம்மிங்கும் கிட்டத்தட்ட தாளம் மாதிரியே தான், அது கார்த்திக் வாசிச்சிருக்காரு. அற்புதமான அந்த ஃப்ளூட் பிட்ஸ் அது நம்ம செல்வா வாசிச்சிருக்காரு. குட்டி குட்டியாக மாண்டலின் வேரியேஷன்ஸ் அது நம்ம விஸ்வாஸ் வாசிச்சிருக்காரு. இப்போ முக்கியமானது அந்த தாளம், அந்த நட அடா 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 எப்படி இருக்கும் இல்லை, அது அத்தனையும் வெங்கட் அவ்வளோ அழகாக வாசிச்சிருக்காரு. இப்போ ஷியாம் பெஞ்சமின் வருவார், சூப்பர் ஸ்டார் பாட்டு, எம்எஸ்வி சார் பாட்டு. ஆஹா, அழகுக்கு அழகு சேர்த்தது மெல்லிசை மன்னர்னா, அந்த அழகை நம்ம காதுகளுக்கு பரிமாறுறது ஷியாம் பெஞ்சமின், கண்களுக்கு பரிமாறுறது சிவா. அதோ வாராண்டி வாராண்டி உண்மையாகவே கியூஃபாரில் ஒரு வித்தியாசமான பாடலா, வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிற இந்த பாட்டை கேட்டு கிறங்குவீங்க. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன்
கண்ணாக கண்ணோடு கண்ணாக அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம் அட்டகாசமான பாட்டு. பொல்லாதவனே ஒரு சக்ரி சூப்பர் ஸ்டாருக்கே ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டும் ஹிட். ஆக்சுவலி 1980 மெலிசை மன்னருக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஆல்பம்ஸ், ஒன்று வறுமை நிறம் சிவப்பு, இன்னொன்று பொல்லாதவன். நிறைய படங்கள் வந்தாலும் இந்த ரெண்டு படத்தை நம்ம ஸ்பெஷலாக சொல்லணும். அப்புறம் கியூஃபார் அவார்ட்ஸ் எல்லாம் ஓட் பண்ணிட்டுருக்கீங்களா? சைட்டு கீழே இருக்குது பாருங்கள், போங்க உடனே போய் ஓட் பண்ணுங்கள். பாட்டு எவ்வளோ பேர் கேட்குறீங்களோ அத்தனை பேரும் போய் ஓட் போடணும். நீங்கள் எல்லோரும் போடுற ஒவ்வொரு ஓட்டும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஒரு 10% அதிகம் பண்ணும். நம்ம குடும்பத்தை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா நிச்சயமாக ஓட்டு போடுவீங்க. www.maximuminc.org. QFR இன்றைக்கி என்ன நாள்? 499. அப்போ நாளைக்கு 500ண்ணாச்சே. என்னங்க அப்படிலாம் டக்குன்னு விட்டுருவோமா? 500ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை நம்ம எப்படிலாம் கொண்டாடுவோம்? ஒரு நாளில் கொண்டாடி முடிச்சுருவோமா? ரெண்டு நாளில் கொண்டாடி முடிச்சுருவோமா? மூணு நாளில் கொண்டாடி முடிச்சுருவோமா? நாலு நாளில் கொண்டாடிவோம்? அப்போ என்ன தான் பண்ண போகிறோம்?
பொறுத்துருங்க. முதல்ல தீபாவளியை கொண்டாடுங்க. நாளைக்கும் நாங்கள் எல்லோரும் தீபாவளிக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். திங்கட்கிழமை பெருசாக தீபாவளி கொண்டாட போகிறோம். நீங்களும் கொண்டாடுங்க. அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கும் பொழுது நம்ம 500 பிளான் என்ன, இந்த கொண்டாட்டம் எப்படியெல்லாம் இருக்குன்னு அந்த கொண்டாட்டத்துடைய ஒரு கட்டன் ரேசரோட தான் உங்களை சந்திப்பேன். அதனால் அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.